நீங்களாம் நினைக்கலாம் இந்த ஆமை தான் ரொம்ப சிரிப்பாக ஓடி வருது அப்படின்னு. டிங்கு 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 டிங்கு. ஆனால் இதை விட செம சிரிப்பாக ஓடி வர இன்னொருத்தரை பார்க்கணுமா? இதோ வந்து விட்டால் மஞ்சனரி உங்களை ஆத்திரத்தில் அடிக்க வர ஆயா மாதிரி ஓடி வரும். இதை பார்க்கறது அந்த கிராணி விளையாட்டில் வர பாட்டி மாதிரி. இது பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சனரியை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. அதாவது வேர்ல்ட் ஆஃப் வார்கிராஃப்ட்ல கெயில்டாஸ்னு ஒருத்தர் இருப்பான். இந்த மஞ்சனரி பார்க்கறதுக்கு அவன மாதிரியே இருக்கு. அவனுக்கும் இந்த மாதிரி தான் காது கிட்ட மூணு பந்து சுத்தம், அதுக்கப்புறம் அவனோட அடியும் இந்த மாதிரி அடியிலிருந்து நெருப்பை கலப்பிவிடும். சரி மக்களே, இயற்கை சக்தியிலிருந்து ஆரம்பிப்போம். மஞ்சனரியோட இயற்கை சக்தி கொழுந்து. மறி கொழுந்து இல்ல, நெருப்பு கொழுந்து. மஞ்சள் நரியோட உயிர் சக்தி 50% கம்மியான பிறகு அது மத்த திறன்களை பயன்படுத்தும் போது அது கிட்ட இருந்து நெருப்பு கொழுந்து எதிரிகளை போய் அடிக்கும். உங்க திறனை வச்சு நீங்க யார் அடிச்சீங்களோ அவங்களதான் அந்த நெருப்பு கொழுந்து அடிக்கும். ஒருவேளை உங்களோட திறனை வச்சு நிறைய பேரை அடிச்சீங்கன்னா, உதாரணத்துக்கு இங்க நம்ம வில்லோ விஸ்ப வச்சு நிறைய காம்பிக்களை தாக்க போறோம், பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாவே 2 கொழுந்து தான் வரும். இது உங்க திறனால தாக்கப்பட்ட ஏதாவது 2 போக்கிமான தாக்கிட்டு போயிடும். ஒரு வாட்டி இதை வெளியிட்ட பிறகு திரும்பவும் நீங்க வெளியே விடுறதுக்கு 15 நொடிகள் ஆகும். நீங்க சும்மா அடி வாங்கிட்டு இருக்கும் போது ஏதாவது போய் அடிக்குமான்னு பாத்தீங்கன்னா அதான் கிடையாது. இது வெளியே வரத்துக்கு நீங்க வேற ஏதாவது திறனை பயன்படுத்தணும். அடுத்தது மஞ்சள் நரியோட ஊக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒவ்வொரு 3வது அடியும் கூடுதல் தாக்கத்தை உண்டாக்கும். அந்த தாக்கம் சிறப்பு தாக்கமா இருக்கும். தெரியல மக்களை, இன்னும் முழுசா குணமால போல இருக்கு மக்களே. இதை என்னால கவனிக்காம இருக்க முடியல. இந்த மஞ்சள் நரிக்கு காதுல இருந்து முடி வளருது மக்களை. சி, கண்ட இடத்துல வளர்ற முடி எல்லாத்தையும் கத்தரிக்கணும். முட்டா இது பின்னல் போட்டு பூவே வச்சிடும் போல இருக்கு. சரி மக்களே, இதோட முதல் திறனுக்கு வருவோம். ஏரிமலை ஒன்னு பெருசாலாம் இல்ல, முன்னாடி ஒரு நெருப்பு போவோம் அவ்வளவுதான். இதை நீங்க நெருப்பு கம்பளமாகவோ இல்ல மந்திர நெருப்பாகவோ மாத்தலாம். நெருப்பு கம்பளம் இதை பயன்படுத்தணும்னு டெல்பாக்ஸ் கிட்ட இருந்து ஒரு வட்டம் போகும். இது வழி பூரா இருக்கிற எல்லா எதிரிகளையும் தாக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் அது பின்னாடியே கம்பளத்தை விரிச்சு விடுற மாதிரி நெருப்பு தடங்களை விட்டுட்டு போகும். இந்த நெருப்பு கம்பளம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெடிச்சு இன்னொரு தாக்கத்தை உண்டாக்கும். இதோட அடுத்த கட்ட மேம்பாடு இதோட தாக்கத்தை அதிகப்படுத்தும். அடுத்தது மந்திர நெருப்பு. இதை பயன்படுத்தின டெல்பாக்ஸ் அது குறிவைக்கிற திசையில ஒரு மந்திர பந்தை உண்டாக்கி அனுப்பும். மந்திர நெருப்புனோடனே புஷ்ன்னு வேற எங்க தான் எத்து விடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது ஒரு நெருப்பு உருண்டை அவ்வளவுதான். இது பட்ட முதல் எதிரி மேல வெடிச்சு சுத்தி இருக்க எல்லா எதிரிகளுக்கும் தாக்கத்தை உண்டாக்கும். இதோட அடுத்த கட்ட மேம்பாடு, ஒருவேளை இந்த நெருப்பை வச்சு நீங்க ஒழுங்கா அடிச்சிட்டீங்கன்னா மற்ற திறன்களோட குளிர் நேரத்தை 1 நொடி குறைக்கும். ஒருவேளை நீங்க அடிக்கிறது எதிரி போக்கிமானா இருந்தா 1.5 நொடி குறைக்கும். அடுத்தது மக்களே, டெல்பாக்ஸோட 2வது திறன் வில்லோ விஸ். இதை பயன்படுத்தினோட டெல்பாக்ஸ் கிட்ட இருந்து 3 நெருப்புகள் உண்டாகி நீங்க குறிவைக்கிற இடத்துல சங்கமிக்கும். இது வழிபூரா இருக்கிற எதிரிகளுக்கு தாக்கத்தை உண்டாக்கும். அப்புறம் அவங்களோட நகர வேகத்தை குறைச்சிடும். இந்த 3 நெருப்புல தொடர்ச்சியா விழுற அடுத்தடுத்த நெருப்புகள் கம்மியான தாக்கத்தை உண்டாக்கும். முதல் நெருப்பு முழு தாக்கத்தை உண்டாக்கும், 2வது நெருப்பு பாதி தாக்கத்தை உண்டாக்கும், கடைசி நெருப்பு சுத்தமா தாக்கத்தையே உண்டாக்காது. அதனால இந்த அடிகள் நிறைய பேரை தாக்குற மாதிரி அடிச்சா உங்களுக்கு அதிக பலனை தரும். இதை நீங்க நெருப்பு சுழலாகவோ இல்ல நெருப்பு பாய்ச்சலாகவோ மாத்தலாம். நெருப்பு சுழல் இதை பயன்படுத்தின உடனே டெல்பாக்ஸ் ஒரு இடத்துல நெருப்பு சுழலை உண்டாக்கும். அந்த சுழல் பக்கத்துல எதிரிகள் யாராவது இருந்தா அவங்களை தேடி போகும். ஒருவேளை அவங்க அதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாங்கன்னா வேகமா சுத்த ஆரம்பிச்சு அவங்களையும் கொஞ்ச நேரத்துக்கு கிருகிருன்னு சுத்த வச்சிடும். இத மாதிரி சுத்துற எதிரிகள் செயலிழந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சுத்தி முடிச்ச பிறகும் கொஞ்ச நேரத்துக்கு அவங்களோட நகர்ற வேகம் கம்மி ஆயிடும். இந்த நெருப்பு சுழல் சும்மா ஒரு இடத்துல இருக்கும்போது 5 நொடிகள் தரையில சும்மா சுத்திக்கிட்டே இருக்கும். ஒருவேளை எதிரிங்க யாராவது அதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா 1 நொடிக்குள்ளேயே 4 தாக்கத்தை உண்டாக்கிட்டு அது எரிஞ்சு முடிச்சிடும். பாத்தீங்கன்னா இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா விளக்கத்துல சொல்றேன், ஏன்னா இது கொஞ்சம் சிக்கலான திறன். இதோட அடுத்த கட்ட மேம்பாடு, கட்டுப்படுத்தப்பட்ட எதிரிகளுக்கு 15% அதிக தாக்கத்தை உண்டாக்கும். அதாவது பொறுமையாக்கப்பட்ட எதிரிகள் இல்ல உரை வைக்கப்பட்ட எதிரிகள் அத மாதிரி. அடுத்தது நெருப்பு பாய்ச்சல். இதை பயன்படுத்தினோடனே டெல்பாக்ஸ் நீங்க காட்டுற திசையில பாயும். இது மாதிரி அது பாயும் போது அதோட எல்லைக்குள்ள யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள 3 நெருப்பு குண்டுகள் அடிக்கும். ஆனா பாத்தீங்கன்னா முதல் குண்டு தான் முழு தாக்கத்தை உண்டாக்கும். அடுத்தடுத்த குண்டுகள் 70% கம்மியான தாக்கத்தை தான் உண்டாக்கும். அதனால அந்த குண்டு கூட சும்மா வந்து பாக்கிறதுக்கு தான், அடியெல்லாம் ஒன்றும் பெருசா உள்ளாது. அதுக்கு பேசாம இந்த ஒரு குண்டோட தாக்கத்தை 3 குண்டுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கலாம்ல, எரும மாடுங்களா இவனுங்க. ஏன் இந்த மாதிரி கிருத்திரவமான எல்லாம் பார்த்து தொலைறானுன்னு தெரியல. வச்ச உடனே 3 குண்டு வருமா, 1 குண்டு தான் முழு தாக்கத்தை உண்டாக்கமா, இன்னொரு குண்டு பாய் தாக்கத்தை உண்டாக்கமா, இன்னொரு குண்டு தாக்கத்தையே உண்டாக்காதான். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா 3 குண்டு வருமா, 1 குண்டு தான் முழு தாக்கத்தை உண்டாக்கமா, அடுத்த குண்டு எல்லாம் சர்ப்பமான தாக்கத்தை உண்டாக்கமா, என்னடா கொடுமையா இருக்கு. மற்ற மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி திறன்கள் எல்லாத்தையும் ஒரே எதிரி மேலே அடிக்க வைக்கிறதுக்கு படாத பாடு பண்ணணும். ஏன்னா அது எல்லாமே ஒரே தாக்கத்தை உண்டாக்கும். அதனால மொத்தமாக ஒரு எதிரி மேலே அடித்தா அதிக பலன். ஆனால் அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். இதில் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னா அடித்தாதான் வந்து உங்களுக்கு நிறைய அடியே விழும். கஷ்டப்பட்டு குறி வச்சு அடிச்சிங்கன்னா ஒன்றுக்குமே ப்ரோஜனெலாம் போயிடும். இதுக்கு பின்னாடி என்ன தாட்பரியம் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. யாரும் குறி வச்சே ஆடக்கூடாது, எல்லாம் காட்டா நாட்டான் டூமாங்கோலி மாதிரி ஆடணும்னு வச்சுட்டாங்களான்னு தெரியல.
ஆனால் எனக்கு தோன்றதுலாம் பார்த்தீங்கன்னா நின்டெண்டோ சுவிட்சில் ஒழுங்காக குறி வைக்க முடியாது, அதுக்காக இதை மாதிரி கண்ணா பின்னானு விடுறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதே மாதிரி இருந்தால் இது விளங்கவே விளங்காது, அது மட்டும் உறுதி. அதாவது டச்லையும் நல்லா வரணும், ஜாஸ்டிக்லையும் நல்லா வரணும்னா அது நல்லா வராது. அதாவது லட்டும் ஓணும் ஓணும்னா கஷ்டம்தான். சரி மக்களை, இப்போ திறன்களை பத்தி பார்க்கலாம். முதல்ல நீங்க எடுக்க வேண்டியது எம்பர் தான். ஏன்னா தாக்கத்தை வச்சு பார்க்கும் போது எம்பர் தான் அதிக தாக்கத்தை உண்டாக்கும். ஆனா வில்லோ விஸ்ப் எல்லா போக்கிமான்கள் வழியாகவும் பூந்து போகும். எம்பர் ஒரு போக்கிமான பட்டதும் நின்றுடும். அதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை நீங்க ரெண்டு போக்கிமான அடிக்கும் போது வில்லோ விஸ்ப் அதிக தாக்கத்தை உண்டாக்குது. ஆனா ஆரம்பத்தில் உங்க வழியில் இருக்க போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு தான். அதனால நீங்க வில்லோ விஸ்பை எடுக்கிறத விட எம்பரை எடுத்தாதான் அதிக தாக்கத்தை உண்டாக்க முடியும். ஆனால் நீங்கள் காத்திருந்து அந்த ரெண்டு குரங்கும் ஒன்றா சேரும்போது அடிக்கிற மாதிரியான ஆளாக இருந்தால் நீங்கள் வில்லோ விஸ்பை எடுக்கலாம். அதே மாதிரி மக்களே, வில்லோ விஸ்பை பயன்படுத்தும் போது என்னதான் எதிரிங்க உங்கள் முன்னாடியே இருந்தாலும் இழுத்து பின்னாடி வரைக்கும் அடிங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் எல்லாமே எதிரிங்க மேலே படதான் போகுது, அதனால் எதுக்கு சும்மா விடுவானு? இழுத்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் அடிக்க வேண்டிதான். அடுத்தது நெருப்பு கம்பளமா இல்லை மந்திர நெருப்பான்னு பார்க்கும்போது நெருப்பு கம்பளம் தான் மக்களே அதிக தாக்கத்தை உண்டாக்குது. அதாவது இது முதல்ல வர நெருப்பு, அதுக்கப்புறம் கீழேந்து வெடிக்கிற தாக்கம், ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றேன். ரெண்டு தாக்கத்தையும் ஒரே போக்கிமான் மேல விழ வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா முடியும். ஏன்னா தர உடனே வெடிச்சிருது, அதனால அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமா இருக்காது. ஆனா உங்களுக்கு மந்திர நெருப்பு சீக்கிரமாவே குளிர்ந்துடும். நீங்க ரெண்டு மந்திர நெருப்பு போட்டாவே முக்காவாசியான தாக்கிகள் செத்து போயிருவாங்க. இதை ரெண்டுத்துல எதை எடுக்கலான்றதுக்கு நீங்க எதிரி அணியில யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாக்கணும். ஒருவேளை எதிரி அணியில நிறைய காப்பான்கள் இருந்தாலோ இல்ல கையால் அடிக்கிற போக்கிமான்கள் நிறைய இருந்தாலோ தாராளமா நெருப்பு கம்பளத்தை எடுக்கலாம். ஏன்னா அதிக தாக்கம், ஊடுருவி அடிக்கும், அதிக பரப்பளவு. எப்படி இருந்தாலும் கையால் அடிக்கிற எதிரிகள் இருந்தாங்கன்னா பின்னாடி எதிரிகள் நிக்க தான் செய்வாங்க. அதை வச்சு நீங்க ஒரே நேரத்துல ரெண்டு மூணு போக்கிமான்கள் அடிக்கலாம். அதனால இத மாதிரியான சூழ்நிலைகள்ல நெருப்பு கம்பளம் தான் அதிக தாக்கத்தை உண்டாக்கும். ஆனா இதுவே எதிரி அணியில தாக்கிகள் இருக்காங்க இல்ல நீங்க தூரத்துல இருந்து தான் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மந்திர நெருப்பை வச்சு எல்லாரையும் செதற விடலாம். மந்திர நெருப்பு ரொம்ப சீக்கிரமாவே குளிர்ந்துடும். ஆனா என்னன்னா நீங்க குறி வச்சு அடிக்கணும். அதே மாதிரி மொத போக்கிமான் மேல பட்டதும் வெடிச்சிடும், நெருப்பு கம்பளம் மாதிரி ஊடுருவி அடிக்காது. இன்னும் உங்களுக்கு மந்திர நெருப்பா நெருப்பு கம்பளமான்னு குழப்பம் இருந்ததுன்னா கிட்ட இருந்து கையால் அடிக்கிற போக்கிமான்கள் இருந்தா நெருப்பு கம்பளம், ஏன்னா அதிக தாக்கத்தை உண்டாக்கும், வழிநெடுக்க தாக்கத்தை உண்டாக்கும், எதிரிங்க மாட்டிப்பாங்க. ஆனால் தூரத்தில் இருக்க எதிரிகளை அடிக்கிற அளவுக்கு இது தூரம் பத்தாது. அதனால அந்த மாதிரியான சூழலுக்கு உங்களுக்கு மந்திர நெருப்பு. தெண்டவின சூழல் தப்பிச்சிடுச்சு, இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது நெருப்பு சூழலா இல்லை நெருப்பு பாய்ச்சலான்னு பார்த்தீங்கன்னா தாக்கத்தை வச்சு பார்க்கும்போது நெருப்பு சூழல் தான் அதிகமான தாக்கத்தை உண்டாக்குற மாதிரி தெரியும். ஆனால் அதில் ஒரு சின்ன திருப்பம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு சூழல் எல்லா தாக்கத்தையும் ஒரே நேரத்தில் உண்டாக்கிறது இல்லை. இந்த நெருப்பு சூழல் நவந்துகிட்டே சுத்தும் போது, அதாவது இதை மாதிரி பொறுமையா சாந்தமாக சுத்தும் போது அது ஒரு நொடிக்கு ரெண்டு தாக்கத்தை உண்டாக்குது. இதே மாதிரி வேகமா சுத்தும் போது ஒரு நொடிக்கு நாலு தாக்கத்தை உண்டாக்குது. ஒவ்வொரு தாக்கமும் 231 அடிகளை எதிரிகளுக்கு கொடுக்கும். இந்த நெருப்பு சூழலை எடுத்த உடனே நீங்க எதிரிங்க மேல போட்டீங்கன்னா உங்களால அதிகபட்சம் 5 தான் அடிக்க முடியும். ஏன்னா எடுத்த உடனே இந்த நெருப்பு வேகமா சுத்த ஆரம்பிச்சிடும். போட்டதுக்கு ஒரு தாக்கம், சுத்தும் போது நாலு தாக்கம், மொத்தமா இது 5 தான் அடிக்கும். அதை வச்சு பார்க்கும்போது நெருப்பு பாய்ச்சலுக்கும் நெருப்பு சூழலுக்கும் ஒன்றும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா இதுவே இதை தூக்கி நீங்க ஓரமா போட்டீங்கன்னா அதை அப்படியே பொறுமையா எதிரிங்களோட காலுக்கு நடுவு போறதுக்கு முன்னாடி அதிகபட்சமா 4 தாக்கத்தை உண்டாக்கும், குறைந்தபட்சம் 2 தாக்கத்தை உண்டாக்கும். அதுக்கப்புறம் வேகமா சுத்தும் போது எப்பயும் போல 4 தாக்கத்தை உண்டாக்கும். அதே மாதிரி அடிக்கும் போது மட்டும்தான் அது இவ்வளவு தாக்கத்தை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கு குளிர நேரம் ரொம்ப அதிகம். ஒருவேளை நீங்க நெருப்பு சூழல் எடுத்தீங்கன்னா நீங்க அதை எதிரிங்க கிட்ட இருந்து ஓரமா போடுங்க. பக்கத்துல போட்டா அது உடனே வேகமா சுத்தி கம்மியான தாக்கத்தை உண்டாக்கும். இல்ல ஒருவேளை நீங்க தப்பிச்சு ஓடுற நேரத்துல இருந்தீங்கன்னா படக்குன்னு மேலேயே போட்டுருங்க. ஏன்னா அப்ப வந்து ஓரமா போட்டு அது எதிரிங்களை பிடிச்சி சுத்தி அங்கிருந்து நீங்க தப்பிச்சு போய் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆனா ஒருவேளை தூரத்துல இருந்து அடிக்கும் போது மட்டும் தூரமா தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் நான் கத்துக்கிட்ட சின்ன வித்தை என்னன்னா எதிரிங்களை துரத்துற மாதிரி போட்டீங்கன்னா நீங்க அந்த 9 அடிக்கலாம், இல்லைனா அதை விட கம்மியான அடிகளே விழும். பார்த்தீங்கன்னா இந்த நண்டு என்னை துரத்தும் தெரிஞ்சுதான் அதை நான் தள்ளி போட்டேன். நண்டு என்னை துரத்திட்டு வர்றதுக்கும் இந்த நெருப்பு அதை துரத்திட்டு போகிறதுக்கும் நிறைய இடைவெளி இருந்தது. அந்த நேரத்தில் நெருப்பு சூழல் நிறைய தாக்கத்தை உண்டாக்கிடுச்சு. அடுத்தது நெருப்பு பாய்ச்சல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் பாஞ்சி ஓடும்போது உங்களோட குண்டுகள் ஒருத்தரை மட்டும்தான் அடிக்கும். நெருப்பு சூழலோட இதோட தாக்கத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ரொம்பவே கம்மியான தாக்கம் தான். ஏன்னா அது பொதுவாகவே அதிக தாக்கத்தை உண்டாக்குறது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் அடிக்கும். ஆனால் இது கம்மியான தாக்கத்தை தான் உண்டாக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரை மட்டும்தான் அடிக்கும். ஆனால் இது எப்போவுமே உங்ககிட்ட இருக்க ஒரு தப்பிச்சு போகிற பொத்தான் மாதிரி படக்குன்னு எழுத்துட்டு ஓடி போயிடலாம். ஆனால் இதை மாதிரி நிமிஷத்துக்கு 300 தாவர போனக்கிட்டலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. காலுக்கு நடுவில் தீ வச்ச மாதிரி இங்கேயும் அங்கேயும் பாஞ்சிக்கிட்டே இருக்கு. இது உண்டாக்குற தாக்கம்லாம் சும்மா உண்டாக்கணுன்றதுக்காக உண்டாக்குது. மற்றபடி இதோட முக்கிய பயனே நீங்கள் தப்பிச்சு ஓடுறது மட்டும்தான். இதை நீங்கள் உங்களோட திறன்களை பயன்படுத்தும் போது கூட பயன்படுத்தலாம். இந்த நரி தன்னோட முதல் திறன்கள் பயன்படுத்தும் போதோ இல்லை உச்சகட்ட சக்தி பயன்படுத்தும் போது
காத்துல இத மாதிரி தோசை சுடும். நீங்க இத மாதிரி எப்போ காத்துல தோசை சுடுவீங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்க போக்கிமான்கள் அந்த நேரத்துல உங்க மேல அழகா பாஞ்சி உதவதன் உதைக்கலாம். அப்போ இந்த நெருப்பு பாய்ச்சல் வச்சு தப்பிச்சு ஓடிடலாம். அப்புறம் மக்களே, டெல்பாக்ஸ்க்கு நீங்க எதை வேணாலும் எது கூட வேணாலும் சேர்த்து ஆடி பார்க்கலாம். ஆனா ஒருவேளை நீங்க பீரங்கி மாதிரி பரவலான தாக்கத்தை உண்டாக்கி எல்லாரையுமே கதி கலங்க வைக்கணும்னா நீங்க நெருப்பு சூழலையும் நெருப்பு கம்பளத்தையும் பயன்படுத்தலாம். இல்ல துப்பாக்கி மாதிரி ஒருத்தரைய குறி வச்சு போட்டு தள்ளிட்டு படக்குன்னு அங்கிருந்து காணாம போனோம்னு நினைச்சீங்கன்னா நீங்க மந்திர நெருப்பையும் நெருப்பு பாய்ச்சலையும் பயன்படுத்தலாம். எதிரியில நிறைய பேர் பாயிர மாதிரி இருந்தாங்கன்னா உங்களால பீரங்கியா இருக்க முடியாது. எதிரிய நில நல்லா அடி தாங்குற ஆட்கள் இருந்தாங்கன்னா உங்களால துப்பாக்கியா இருக்க முடியாது. அடுத்தது மக்களே, உச்சகட சக்தி. பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே அற்புதமான எதிரிகளை ஒரு இடத்துல இருந்து விரட்டி அடிக்கிற திறன் பாத்தீங்கன்னா இது ஒரு உச்சகட சக்தி தான். இதை போட்டு விட்டா கொஞ்ச நேரத்துக்கு இது தொடர்ச்சியா தாக்கத்தை உண்டாக்கிட்டே இருக்கும். இந்த தாக்கத்தை உண்டாக்குற பரப்பளவும் பெருசு, அதே நேரத்துல இதோட தாக்கமும் ஒரு கடினமான தாக்கம் தான். அது மட்டும் இல்லாம எதிரிங்க இதுல மாட்டிக்கிட்டாங்கன்னா ரொம்ப பொறுமையாயிடுவாங்க. இதை நீங்க பெரிய பெரிய போக்கிமான்கள் அடிக்கும் போது பயன்படுத்தலாம். அதாவது ஜாப்டோஸ், ட்ரெட்னா, ரோட்டம் அத மாதிரியான போக்கிமான்கள் அடிக்கும் போது எதிரிங்க எங்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அங்க இதை போட்டு விட்டீங்கன்னா எதிரிங்க அதுல மாட்டிப்பாங்க. இல்ல எதிரிங்களை கிட்ட வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல இதை போட்டு விட்டுலாம், எதிரிங்க உள்ள வரத்துக்கு தாங்கிக்கிட்டே வருவாங்க. இல்ல உங்களை சுத்து போட்டாங்கன்னா கூட நீங்க இதை உங்க மேலேயே போட்டுட்டு செத்து போயிடலாம். இது பொறுமையா வெடிச்சு எல்லாரையும் காலி பண்ணிடும். அடுத்தது கடைசியா மக்களே, பொருட்களை பத்தி பார்க்கலாம். ஒருவேளை நீங்க பீரங்கியா இருந்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டு போக வேண்டியது குண்டுமணி, சிறப்பு தாக்க கண்ணாடி, அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரியல, இது மூணு. இல்ல நீங்க துப்பாக்கியா இருக்க போறீங்கன்னா குண்டுமணியை தூக்கி போட்டு தசைக்கட்டை எடுத்து மாட்டிக்கோங்க. ஏன்னா மந்திர நெருப்பை பயன்படுத்துற பிறகு இருக்கிற கொஞ்ச நஞ்ச உயிர் சக்தியை அடிக்கிறதுக்கு உங்களோட சாதாரண அடிகள் வேகமா இருக்கிறது ரொம்பவே உபயோகமா இருக்கும். அவ்வளவுதான் மக்களே, டெல்பாக்ஸ் இதோட இந்த காணொலி முடிவுக்கு வருது. பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு போடுங்க. பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.